ஒரு புறம் கீழடி என்பது எங்களை பொறுத்தவரை வைகை ஆற்ற நாகரிகம், தமிழ்க்குழு வைகை. இன்னொன்று வந்து தன்பொறை நாகரிகம், சிவகலை அந்த பகுதி ஆட்சியில். அதனால் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் 16 ஆற்றுப்படுக்கை இருக்குது. கீழடி ஆய்வு வந்து கிட்டத்தட்ட மெகாலித்திக் பீரியட்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது லோயர் பேலியோலிதிக் பீரியட், அதாவது சென்னை ஆரணி ஆறு, சென்னை அத்திரம்பாக்கம் ஆய்வுகள், குளத்தலி ஆறு ஆய்வுகள், அப்புறம் கூவம் ஆறு, இதெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி உலகம் முழுக்கும் முதுமக்கள் தாலி கிடைக்கிற இடத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சின்ன தொடர்பு இருக்குது. திருக்குறளில் தென்புலத்தான்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஏன் தெய்வன்றதுக்கு முன்னாடி தென்புலத்தம்னா நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை அதை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட ஒரு தவறான பழக்கம் இருக்குது, மெட்ராஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அப்போ 1609 வந்த இங்கிலீஷ்காரங்க தான் மெட்ராஸை உருவாக்குனாங்களா? அப்போ இங்கே கிடைச்ச தொழிற்பட கற்களை எங்கே போச்சு? இங்கே 2000 வருஷம் பழமையான மயிலாப்பூர் துறைமுகம் எங்கே போச்சு? இங்கே இருக்க 33-34 கோயில்கள் எங்கே போச்சு? உங்களுக்கு தெரியும் திருச்சி உறையூர், அந்த உறையூர் ஒரு மாதிரி மண்ணால் மண் மாறி அழிஞ்சதுக்கு தரவுகள் இருக்குது. மண் பொழிஞ்சு இந்த ஊரை அழிஞ்சதுன்னு சொல்லி தரவுகள் இருக்குது. மழை பெஞ்சு ஆன்மீகம் என்பது என்னவென்றால் நமக்கு சொல்லப்பட்டு அதை நான் நம்புவது. மெய்கள் என்பது என்றால் எனக்கு சொல்லப்பட்டாலும் அதை நான் ஆராய்ந்து எப்பொருள் யார வாழை கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் தந்தது. அது வந்து தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கடல்சார் தொன்மை தமிழர் ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு ஒரிசா பாலு அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். வெகு நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஆமாம். நீங்களும் பல பயணங்களை மேற்கொண்டு விட்டு தான் இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் மிக முக்கியமான சில வினாக்களை உண்மையில் தான் இந்த நிகழ்ச்சி தோணும்னு நினைக்கிறேன். தமிழ் உலா நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே பங்கு பெற்ற ஒரு சிறப்பு விருந்தன் அப்படிங்கிற அடிப்படையில், சமீபத்தில் தமிழகத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பழைய 3 அடுக்கு ஒரு உரைகிணறை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த மாதிரி கீழடிக்கும் முந்தைய விஷயம் சிவகலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்புகள் உங்களை எப்படி வியப்புக்கு உள்ளாக்கியிருக்கு? எனக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஆனால் இப்போ அரசு இதில் முன்னெடுத்து வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தங்கம் தென்னரசு ஐயா வந்து முகநூலில் இயங்குறவர், அவர் ஒரு பொதுமக்களோடு சேர்ந்து இயங்குறவர். அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் தெரியும், கடந்த 10 வருடங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டு வராங்க. அதனால் அந்த பணியில் ஒரு புறம் கீழடி என்பது எங்களை பொறுத்தவரை வைகை ஆற்ற நாகரிகம், தமிழ்க்குழு வைகை. இன்னொன்று வந்து தன்பொறை நாகரிகம், சிவகலை அந்த பகுதி ஆட்சியில். அதனால் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் 16 ஆற்றுப்படுக்கை இருக்குது. இது ஒரு தூக்கம்ன்றதால எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இன்னும் அதுக்குரிய தரவுகள், அதுக்குரிய முன் ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் நம்ம ஆய்வாளர்கள் உருவாக்கலை. நான் சென்னை பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு தொல்லியல் துறையும் அதில் இருக்க மாணவர்கள் இந்த மாதிரி ஆய்வுகள் பத்தாது. குறைஞ்சது ஒரு 20-30 இடங்களாவது மாணவர்களை உருவாக்குனதான் இதுக்கான வழிமுறை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 3 அடுக்கு கிணறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து வெளியில் சொல்லியிருந்தார் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். இதற்கு முன்னாடியே, அதாவது இந்த கீழடிக்கும் முன்பாக ஒரு நாகரிகமாக இந்த சிவகலை இருக்கும், எப்படி வைகுநதி நாகரிகம் இருக்கும், புறநிலை நாகரிகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒப்பீடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எல்லாமே ஒரே சமயத்தான நாகரிகம் தான். இது இல்லை, கீழடிக்கு முந்தையதாக இருக்குன்னு சொல்கிறாரு அவர். இல்லை, அது என்னென்னா தன்பொறை நாகரிகத்தில் ஆதிச்சநல்லூர் நாகரிகம் ஏற்கனவே 1876 ஆய்வு பண்ண ஒரு நாகரிகம், நீண்ட வரலாறு இருக்குது. ஆனால் இந்த கீழடி நாகரிகம் வந்து 72 பாலசுனியின்னு ஒரு ஆசிரியர் சொல்லி, பின்னாடி வேதசலம் ஐயா சாந்திலிங்கம்லாம் ஆய்வு பண்ணி, அதுக்கப்புறம் 2015 தான் இந்திய தொழில்துறை பெங்களூர் மூலமாக அமர்நாத் ராமேஸ்வரம் முன்னெடுத்து, அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த ஆய்வு செய்ய வேண்டான்ற பரிந்துரை செய்யப்பட்டு பின்பு போராடி தமிழ்நாடு அரசு இதை எடுத்து செஞ்சாங்க. அதனால் நம்ம ஆய்வு வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஆய்வு பண்ணுறோம். ஆதிச்சநல்லூரில் கீழே ஆய்வு பண்ணாங்க, நிறைய கிடச்சிது. இப்போ கீழடியில் மேலே தான் பண்ணுறேன். கீழடி என்பது ஒரு இடம் இல்லை, கிட்டத்தட்ட 293 இடங்கள் உள்ள வைகை ஆற்றங்கள் நகரத்தில் ஒரு பகுதி தான் கீழடி பள்ளி சந்தையில் தூக்கப்பட்டு இப்போ கீழடி வந்திருக்கு. அப்புறம் மணலூர் நகை நிறைய இருக்குது. அதனால் தமிழ்நாடு வரலாறு ஒரு இடம் உயர்ந்தது, ஒரு இடம் சார்ந்தது, எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இடம் தான். இப்போ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட தமிழர்களுடைய வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றுகிறது அப்படிங்கிற சொல்லி ஏற்க முடியுது. ஆனால் இப்போ கீழடிக்கு பிறகு, அதாவது கீழடியும் விட ரொம்ப பழமையான நாகரிகமாக நம்ம வந்து சிவகலையை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ சிவகலை விடவும் பழமையான நாகரிகம் பார்க்க முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிப்புகள் போயிட்டே இருக்குமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்க்கணும், நீங்கள் இங்கே சென்னை அடையார் ஆட்டங்க நகரிகம் காணும். அடையார் ஆட்டங்க நகரிகம் வந்து கிட்டத்தட்ட சாந்தி பூ ஆய்வில் 1.5 மில்லியன் to 1.7 மில்லியன், அப்புறம் 3,85,000 வந்துருச்சு. அப்புறம் ராபர்ட் ப்ரூஸ் போட்டு ஒரு காட்டில் 2 லட்சம் வருஷம் பழமையான சொன்னப்போ எல்லாரும் மாட்டு கொடுத்து வச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா கிடைக்கிற தொல் பழங்கற்காலம்
கீழடி ஆய்வு வந்து கிட்டத்தட்ட மெகாலித்திக் பீரியட்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது லோயர் பேலியோலிதிக் பீரியட், அதாவது சென்னை ஆரணி ஆறு, சென்னை அத்திரம்பாக்கம் ஆய்வுகள், குளத்தலி ஆறு ஆய்வுகள், அப்புறம் கூவம் ஆறு, இதெல்லாம் பார்க்குறப்ப மிக பழமையாக நாகரிகம். ஒட்டுமொத்தத்தில் இந்த கடல் சூழ்ந்த தமிழ்நாடு இதோடைய வரலாறு வந்து இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு தான் நான் கருதுறோம். அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சதாக சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது வந்து முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது தான். முதல்ல நேர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், முதுமக்கள் தாழி அப்படின்னா என்ன, எதற்காக இதை வந்து பழங்கால மனிதர்கள் தமிழர்கள் வந்து இது வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க? உலகம் முழுக்கும் கேரவான்ற மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதியேழு அறியா குடி சொல்வா சிலப்பதி காட்டில் வரும். குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிற மக்கள் தன்னுடைய முன்னோர்களை இப்போ எப்படி உயில் இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய முன்னோர்களை தன்னுடைய இடத்துலேயே புதைப்பாங்க. ஒரு ஒரு கே இன்றைக்கி நம்ம பண்ணுற மாதிரியான நான் கேட்குறேன், இல்லை இன்றைக்கி வந்து நம்ம சுடுகாட்டு கொண்டு போகிறோம். சரி, அன்றைக்கெல்லாம் அவங்களுடைய வேலையிலே, அவங்களுடைய பத்து வேலி வீட்டு பக்கத்துலேயே பச்சு வைப்பாங்க. பச்சு முன்னோர்கள் வழிபாடு, நம்ம தமிழகம் வந்து உங்களுக்கு தெரியும் முன்னோர் வழி, இயற்கை வழிபாடு, முன்னோர் வழிபாடு. அப்போ இந்த முதுமக்கள் தாலிக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ. இன்றைக்கி உலகம் முழுக்கும் முதுமக்கள் தாலி கிடைக்கிற இடத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் சின்ன தொடர்பு இருக்குது. எப்படி, எந்த மாதிரி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த துமுலஸ்னு ஒரு பழக்கம் இருக்குது, இன்றைக்கி சிமெட்ரிக்கு, அது கூட இங்கே தமிழ் சார்ந்த விஷயமா இருக்கும் நிறைய பேர் ஐயப்படுறாங்க. ஏன்னா இப்போ இந்த தமிழ் மக்கள் குறிப்பாக ஆட்டங்கரை நாகரிகத்தில் வந்த மக்கள் தன்னுடைய இப்போ வட இந்தியாவில் என்ன போனால் இறந்து போனால் காக்கைக்கு கழுகுக்கு போட்டுருவாங்க, இல்லை தண்ணியில் விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, முன்னோக்கி இறந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து எப்படி ஈஜிப்டில் மம்மீஸ் இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து முதுமக்கள் தாலியில் வச்சு அவங்கள புதைக்கிற பழக்கம் இருக்குது. அதனால் அதுதான் நமக்கு வரலாறு சொல்லுது. இல்லை அதுலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இப்போ முதுமக்கள் தாழியில் அகழ்வாரசுக்கு என்னென்னா கண்டுபிடிப்பாங்க, என்னென்னா நமக்கு கிடைக்கும். ஒரு மக்கள் வாழ்ந்தப்ப அவங்களோட சார்ந்த நினைவு சின்னங்கள் இருக்குது. இப்போ முதுமக்கள் தாலியில் நிறைய கத்திகள் கிடச்சிருக்கு, நிறைய அணிகலன் கிடச்சிருக்கு, நிறைய அவங்களுக்கு நீர் ஆதாரம் வைக்கக்கூடிய அந்த வழிபாட்டு. இப்போ நீங்கள் இப்போ காக்காய்க்கு நம்ம உணவு வைக்கிறோம், அதை வந்து கிண்டல் பண்ண முடியுமா? அது ஒரு முன்னோர் வழிபாடுடைய தன்மை. அது மாதிரி இறந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்த பழக்கம் நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனால் முதுமக்கள் தாலியிலே பல வகையான முதுமக்கள் தாலி இருக்குது, நாலு கால் வச்சது இருக்குது, பானைகள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு ஆட்டங்கரை உலகத்திலே மருதல் நாகரிகம் கண்டுபிடிச்ச ஒரு மக்கள் தன்னுடைய ஆட்டங்கரை நாகரிகத்துக்கு வாழ்ந்த முன்னோர்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ திருக்குறளில் தென்புலத்தான்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஏன் தெய்வன்றதுக்கு முன்னாடி தென்புலத்தம்னா நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை அதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வரலாற்று ரீதியாக எவ்வளோ பழமையாக இருந்திருக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இப்போ நம்மகிட்ட இந்த இரும்பு நாகரிகம் ஒரு அங்கே கிடைக்குது, ஒரு கத்தி கிடைக்குனா இரும்பு நாகரிகம், அங்கே ஒரு தங்கம் கிடைக்குதுன்னா தங்க நாகரிகம், அங்கே வாழ்விடல், அவங்க உணவுப் பொருட்கள்லேருந்து வாழ்வியல் முறை எல்லாம் தெரியும். வரலாறு என்பது வழிபடுவதுக்கு மட்டுமல்ல வழிபடுத்தலுக்கு, இதெல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லிட்டு வரேன். அப்போ வந்து ஒரு மக்கள் வாழ்ந்த முறை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐரோப்பியில் வந்த பிறகு தான் நமக்கு நாகரிகம் கிடைச்சிருவீங்க. ஆனால் அந்த ஐரோப்பியில் நம்மளை ஏன் தேடி வந்தான்றது சொல்ல மாதிரியும். ஒரு பருத்தி வாங்கவும் வணிகப் பொருள் வாங்கவும் எங்கேயோ இருக்கு, இங்கிலாந்துலேருந்து ஐரோப்பாலேருந்து வந்த மக்கள் எதுக்கு இங்கே வந்தாங்க? இப்போ கூட ஒரு தவறான பழக்கம் இருக்குது, மெட்ராஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. அப்போ 1609 வந்த இங்கிலீஷ்காரங்க தான் மெட்ராஸை உருவாக்குனாங்களா? அப்போ இங்கே கிடைச்ச தொழிற்பழங்கற்களை எங்கே போச்சு? இங்கே 2000 வருஷம் பழமையான மயிலாப்பூர் துறைமுகம் எங்கே போச்சு? இங்கே இருக்க 33-34 கோயில்கள் எங்கே போச்சு? அந்த வரலாறு நமக்கு கேட்குற தன்மை நமக்கு வந்திருக்குல்ல, அதனால் வரலாறு நமக்கு தேவை. இல்லை நம்ம வந்து இப்போது நாகரிகத்தோடவோ அல்லது வரலாறு நெடுகிலும் நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது போலவே ஒரு நாகரிகத்தோட தான் வாழ்ந்துருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐரோப்பியர்களுக்கு வந்து தான் அதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் மறுக்கிறீங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே நம்ம அப்படிலாம் வாழ்ந்துருக்கோன்னா இடையில் நம்ம இப்படி வாழலை அப்படிங்கிற ஒரு கூற்றம் வைக்கிறாங்களே. இல்லை இடையில் வாழ்னா அதுக்கான தன்மை, அதாவது திரைக்கடலோடைய திரவியம் தேடிய தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழராக போன பிறகு இன்றைக்கி உலகமே மூன்று வகையான தன்மையில் மாற்றப்பட்டிருக்கு. ஒன்று அரசுகள், அடுத்தது வந்து வணிகம், மூணாவது வந்து சமயம். இந்த உலகத்தை மாற்றி வச்சிருக்க சமயங்கள் தான். ஒரு புத்த மதம் கொடுத்த தென்கிழக்கு ஆசியா தாக்கம், ஒரு இஸ்லாம் மதம் கொடுத்த மேற்கு ஆசியா தாக்கம், ஒரு கிறிஸ்துவ மதம் கொடுத்த ஐரோப்பியர்கள் தாக்கம், இந்த மூணு தான் உலகத்தையும் மாற்றிருக்கும். அப்போ இதுவே உலகத்தை 700 கோடி மக்கள் மாற்றியிருக்குன்னா உங்களுக்கு வந்து இயற்கை சூழல் எப்படி மாற்றிருக்கும்? உங்களுக்கு தெரியும் திருச்சி உறையூர், அந்த உறையூர் ஒரு மாதிரி மண்ணால் மண் மாறியை அடைஞ்சதுக்கு தரவுகள் இருக்குது. மண் பொழிஞ்சு இந்த ஊரை அடைஞ்சதுன்னு சொல்லி தரவுகள் இருக்குது. ஓ, மண் மாறி மழை பெஞ்சு. அதே மாதிரி உபரி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கோயிலே கீழே தான், மண் கீழே தான் இருக்குது. அதே மாதிரி கலிங்கராஜபுரத்தில் ஒரு கோயிலே வந்து மண் மூடி தான் இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு நம்ம. இப்போ இன்னொரு சாரார், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சில தனித்த இயக்கத்தை வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை நீங்கள் பேசி பழமையை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு ஒரு ஆய்வாளர் உங்களுக்கு பதில் என்ன? நம்ம வந்து புதுசாக பிறந்து புதுசாக இறக்க போகிறது இல்லை, தெரியும். புறநானூர் யாதும் ஒரு யாருக்காலேயே சொன்னது, பிறக்கிறதும் புதுசு இல்லை, இறக்கிறதும் புதுசு இல்லை. அப்போ வாழ்ந்த கதையை நமக்கு புரிந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம முடிவெடுக்கலாம். இல்லை இன்றைக்கி ட்ரெண்டை பற்றி பேசுங்க, இன்றைக்கி இருக்கிற சூழலை பற்றி பேசுங்க, எதற்காக
பண்டைய காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரலாற்று பெருமைகளை நீங்கள் எங்கே போய் நீங்கள் அடகு வைக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. 2000 முன் பண்ண உழவு முறை, நம்ம சோறு சாப்பிட்றோம். இப்போ சோறை மறந்துடுறீங்க, இப்போ ஒபிசிட்டி வந்து துவைக்கிறீங்க. நம்ம சாப்பிட்ற சோறு, நம்ம சாப்பிட்ற மொச்சக்கொட்டை குழம்பு, காரக்குழம்பெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஃபிசா பர்கர் போயிட்டீங்க. இன்றைக்கே உடல் எடை வந்து தவிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு மரபுக்கும் வரலாறு இருக்குது. அது தெரிஞ்சினால தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும். இல்லை, ஊருடன் ஒத்துவாழ்னு சொல்கிறாங்களே, உலகம் ஃபுல்லாக பீஸா பர்கர் சாப்பிட்றாங்க, எங்கே மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் சாப்பிட்றாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லியிருந்தா இயற்கை விளைவே வந்திருக்காது. இல்லை, இன்றைக்கி பெருந்தொட்டு நோயில் இயற்கை உழவு பண்ணுறவங்க தான் நல்லாயிருக்கான். நீங்கள் ஒரு 40 முன்னி யூரியாவும் ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் போடுன்னு எல்லாரும் போட்டப்ப அன்றைக்கி இயற்கை வாழ்வு வாழ்ந்த நம்மாழ்வரை நம்ம எப்படி மதித்தோம்? இன்றைக்கி அதே நம்மளால் எப்படி தூக்கி வைக்கிறோம்? அது மாதிரி தான் இதுவும். அதாவது ஊரோட ஒத்து போன்றது வேறு, நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ன்றது வேறு. நடைமுறைக்கு மேற்ற வாழ் என்னுடைய இன்றைக்கி பாருங்கள், பெருந்தொற்று நோய் என்ன நமக்கு சொல்லியிருக்கு? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிடம், இது மூணு தான் முக்கியம்னு காமிச்சிருக்கு. இன்றைக்கி காசு கூட இல்லாமல் 1 வீட்டில் எப்படி வாழ முடியுன்றதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து வரலாறு அவசியம். ஸோ இந்த வரலாறு நண்டுகளும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்வதே போல் இந்த ஆய்வு முடிவுகள், அது ஆதிச்சநல்லூர் தொடங்கி இப்போ சிவகலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் இதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட நகரவே இல்லை, அங்கீகாரமே கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் அதோட நம்புறீங்களா, ஒத்து போகிறீங்களா அதோட? அதுக்கு காரணம் வேறு, இந்திய தொழில் துறை கொடுக்குற ஆய்வு தான் மிக முக்கியமானதுன்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இதே கீழடி ஆய்வு நடத்த வேண்டாம்ன்ற முடிவுக்கு வந்த காலத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு அது நீதிமன்ற வழக்கு ஒரு மிக முக்கிய காரணம். அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு வந்து இது போன்ற ஆய்வுகள் நமக்கு தேவையாக இருக்குது. இது போன்ற ஆய்வுகள் மூலம் தான் வரலாறு தெரியுது. இல்லை, அங்கீகாரம் கிடைக்கலன்ற லைனில் நீங்களும் ஒத்துப்புறீங்களோ நான் கேட்குறேன். இல்லை, அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான தரவுகள் உருவாக்கணும். இன்றைக்கி ஆதி கீழடி ஆய்வை நீங்கள் ஊடகத்தில் கொடுத்த அந்த மதிப்பை இன்டர்நேஷ்னல் பேப்பரில் எழுதியிருந்தனா இந்த பேச்சு வந்திருக்காது. எழுதலன்னு சொல்கிறீங்க? எழுதலன்னு சொல்லுவோம். இன்றைக்கி குறைஞ்சபட்சம் உலகத்தில் இருக்க எல்லா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லையும் இதழ்களையும் இதை கொண்டு வந்திருந்தால் மதிப்பு வரும். இங்கே என்ன உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை முதலே கொண்டு வந்துடும். இப்போ குமரிக்கண்ட ஆய்வு மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் கொண்டு வரணும், அது நமக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதாவது கண்டென்ட் ரேட்டிங், கன்சைஸ் ரேட்டிங்கில் நம்ம வந்து உலக அரங்கில் நடைமுறையில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒன்றும் செய்யலைன்னு சொல்லலாம். அதுக்குரிய ஆட்கள் தயார் பண்ணலை. இன்றைக்கி கீழடி ஆய்வு, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கும் ஆய்வு நடக்குதுன்னா அந்த ஆய்வுக்கேற்ற ஆய்வாளர்களை உருவாக்கலை, அந்த ஆய்வுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பேப்பர் உருவாக்கலை. நமக்கு பதிப்பகங்கள் பிடிச்சிக்கிட்டு அதில் புக் எழுதி போகிறோமே தவிர, இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாவாணரை ஏன் உலகம் ஏற்றுக்கலை? பாவாணருடைய எந்த நூலுக்கும் பேர் ரிவ்யூ பண்ணலை, எந்த நூலுக்கும் வந்து மதிப்புரை தரலை, அதனால் ஏற்றுக்கலாம். அந்த நிகழ்வு மாற்றம் தான் சொல்லணும். சப்போஸ் நம்ம மேலே ஒரு மாற்றுக்கருத்து வைக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கருத்தில் சில நியாயம் இருக்கிறப்ப அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைக்கு வர்றது சரின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ வந்து இப்போ தலைமையேற்றக்கூடிய ஆட்சி, திமுக தலைமையான ஆட்சியில் வந்து தொழில் துறைக்கும் ஒரு தனியாக அமைச்சர் போட்டுருக்குறாங்க. அதாவது தமிழ் மற்றும் தொழில் துறைக்கு சேர்ந்து ஒரு அமைச்சர் போட்டுருக்குறாங்க, தங்கம் தென்னரசு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்த பிறகு தான் ஓரளவுக்கு இதை வந்து வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னக்கூடிய செயல்பாடு நோக்கி நகர்றாங்கன்னு நம்புறீங்களா? நிச்சயம், அவர் ஏற்கனவே இருந்தப்போ செஞ்சு காமிச்சிருக்காரு. இப்போ இருக்கிறப்ப ஒரே ஒரு மனக்குறை என்னென்னா, அவர் தொழில்துறையும் சேர்ந்து இதுவும் செய்கிறப்ப அவருக்கு நேரம் கிடைக்குமா? ஏன் தனியாகவே தமிழ் வரலாறு, தமிழ் வளர்ச்சிக்கு, அதுமாரி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு துறை, ஒரே துறையில் இருந்தால் தனியாக ஒரு துறை வேணும், ஒரு துறை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ஆய்வு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. அதேமாதிரி நம்ம மேலே வைக்கக்கூடிய மாற்றுக்கருத்துக்கு நிறைய இருக்குது, அதை உடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு துறை இருந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் இதே போல் தமிழர்கள் இருக்க, தமிழர்கள் வாழ்ந்த தடங்களாக தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பகுதிகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதிகள் என்ன, அங்கே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் ஆய்வு செய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இல்லாத தொழில் வளமே கிடையாது. அதேமாதிரி கடற்கரை 1076 கிலோமீட்டர் கடற்கரையில் ஒவ்வொரு கடற்கரை கழியும் சொல்லக்கூடிய பொலிமுகங்களில் நமக்கு வரலாறு இருக்குது. அதனால் நம்ம ஆய்வாளர்கள் உருவாக்கணும். இப்போ குறைந்த ஆய்வாளர் வச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க, ஆய்வாளர் உருவாக்கணும். அதே இன்னொரு சிக்கல் இருக்குது, வரலாற்று துறை வந்து தொல்லியல் சார்ந்த வரலாற்று துறையாக இருந்தால் தான் மதிப்பு இருக்கும். யாரோ தொழில் ஆய்வு பண்ணுறாங்க, யாரோ வரலாறு எழுதுகிறாங்க, அது வரலாறு வந்து இன்றைக்கி இருக்கவங்க நடைமுறை வரலாறு, காண்டமுறை வரலாறு எழுதுகிறாங்க, மிடிவேல் வரலாறு எழுதுகிறாங்க, ப்ரீஹிஸ்டரி, தனித்தனியாக இருக்காங்க. ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வுகள் வந்தால், அதாவது மானுடவியல், தொல்லியல், வரலாறு, வழக்கியல், வரலாறு, இந்த நாலும், அது மொழி, இந்த ஐந்தும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வு வந்தால் நிச்சயமாக இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்க, வரலாறுங்கிறது வழிபடுவதற்கு இல்லை, வழிபடுத்துவதற்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு இடையில் நம்ம இன்னொரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நீங்கள் சொல்வதை போல் முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது, இது அந்த காலத்துலேயே ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படிங்கிறனால சொல்லிட முடியுமா? அதற்கான தரவுகள் எங்கேனும் இருக்கா? ஏன்னா இவங்கள தான் நம்ம வழிபட்டோம், இவங்கள நீங்கள் வழிபடலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து சிவன் வேறு, ருத்ரன் வேறுன்னு பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாற்றுக்கருத்து இனிமேல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அதுக்கான தரவுகள் அங்கே இருக்க முடியுமா நம்மளால்? இப்போ வெற்றுடையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அது 1772 காலத்தில் வேலு நாச்சியார் அவங்களுக்கு உதவி செஞ்சு இறந்து போன ஒரு பெண்ணுடைய வரலாறு.
வெற்றிடைய கோயில் இன்றைக்கி எல்லோரும் கும்பிட்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மருது பாண்டியரை கும்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்த மனிதர்களுக்கான வரலாறு ஊரில் எல்லை தெய்வங்களாக எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வேறு பேர் வச்சாலும் வாழ்ந்த தெய்வங்கள் அவங்களெல்லாம் மக்கள் மூலம் வாழ்ந்தவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து முன்னோர் வரலாறு ரொம்ப தேவையாக இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த சிவன் கதைகள் ராமாயணத்தை முழுமையாக நம்புகிறோம். ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி, அதுக்கு அதோடைய பின்புலம் நமக்கு தெரியாது. மகாபாரதம் எழுதுனது ஒருத்தர், அந்த மாதிரி எங்களுக்கு கம்பராமாயணம் எழுது கம்பர். அப்போ 13ஆம் நூற்றாண்டில் எங்கே எத்தனையோ ஆயிரம் வருடம் நடந்த கதையை 13ஆம் நூற்றாண்டில் நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப வரலாறு ஒன்று இருக்குது, அது மிகப்படுத்தப்பட்டதாக துன்பங்களாக இருக்குது. நான் அதான் அடிக்கடி சொல்வேன், ஆன்மீகம் என்பது என்னவென்றால் நமக்கு சொல்லப்பட்டு அதை நான் நம்புவது. மெய்கள் என்பது என்றால் எனக்கு சொல்லப்பட்டாலும் அதை நான் ஆராய்ந்து எப்பொருள் யாரவாழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அது வந்து மெய்ப்பொருள். அப்போ இந்த நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் மெய்யறிவு சார்ந்து இயங்குறவங்க, நமக்கான எதையும் ஆராய்ச்சி பார்க்குறவங்க. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு காட்டில் சொன்னால் கூட நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதனால் நமக்கு முன்னோர் வழிபாடுகள் வந்து மெய் அறிவு சார்ந்த வரலாறு. உடலே மெய்ப்பெயின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மெய் இருக்கை மெய் அடக்கம் இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, இந்த மெய்யியல் கோட்பாடு அப்படிங்கிறது சமீபத்தில் வரையறுக்கப்பட்டது தான், ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் வரையறுக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது அப்படிங்கிறாங்க, அதை நீங்கள் இல்லை நம்ம ஆரம்ப கட்டத்துக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நாகரிகம் இருக்கிறப்ப அந்த நாகரிகத்துக்கான எப்படி ஒரு பேப்பரில் மார்ஜின் போடுறோமோ அந்த மாதிரி நமக்கான ஒரு பெராமீட்டர்ஸ் இருக்குது. இல்லை அதுக்கான சான்றுகள் வேணும்ல, நிறைய இருக்குது, திருக்குறள் இருக்குது, நிறைய இருக்குது, திருக்குறள் அவையடக்கம் எல்லாமே இருக்குது. அதாவது இப்போ என்னச்சுன்னா நடைமுறை ஆய்வாளர்கள் ஒரு மைக்ரோ சப்ஜெக்டில் ஆய்வு பண்ணுறாங்க. நம்ம தொல்காப்பியம் என்ன சொல்லுது, 52 குற்றணிக்கு 32 யுத்துக்களை பயன்படுத்தி ஆய்வு செய்கிறது. அப்போ நம்ம தொல்காப்பியம் சொன்ன வழியில் ஆய்வு பண்ணால் நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய பொருள் ஆய்வு பண்ணுறது. இன்றைக்கி ஒரு டாக்டர் கை மட்டும் பண்ணுற பார்க்குற டாக்டர் இருக்கார் பல், அந்த மாதிரி நமக்கு வந்து உலகத்தையே பார்த்து அதில் வாழ்கிற மனிதர்களை அரசு பண்ணுவாங்க. அதாவது பெர்செப்ஷன் டிஃபரன்ஸ் சொல்கிற மாதிரி பார்க்குறவங்க பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ இது போன்ற ஆய்வுகள் சிவகலையோ அல்லது கீழடியிலேயோ மெய்யியல் சார்ந்த ஆய்வுகள் அல்லது அதை சார்ந்த முடிவுகள் கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களா? நிறைய கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஏன்னா இப்போ உதாரணங்கள் சொல்லணுமா, இது போல் கிடச்சாது மெய்யியல் சார்ந்த ஒரு முடிவாக நம்ம கருதலாம், உதாரணங்கள் சொல்ல முடியுமா சார்? வாழ்வியல் ஒன்றும் இல்லை, இப்போ கல் வச்சு வழங்குற வழிபாடு நம்ம இருக்குது, முனீஸ்வரன் வழிபாடலாம் ஒரு 5 கல் வச்சு கும்பிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்வியல் அதாவது அவங்க சொல்லுவாங்க, ஃபாரன்சிக் சயின்ஸில் ஒரு பழக்கம் இருக்குது, குற்றவாளி ஒரு தடயத்தை விட்டு செல்வான், அதே மாதிரி வரலாறு தன்னோட தடயத்தை விட்டு செல்வோம். என்ன தான் நீங்கள் மறுத்தாலும் வரலாறு இல்லை இல்லைன்னு மறுத்தாலும் அது தனக்கான தடயத்தை வெளி காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சின்ன உதாரணம் சொன்னேன், குமரிக்கடல் குமரிக்கடலில் நீங்கள் என்ன தான் இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் எங்கேயாவது சமயத்தில் சில சிறைகள் கடலில் வந்துட்டு தான் இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து பின்னப்படுத்தப்பட்டு சொல்லால் கூட தரவுகள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ சிவகலை கீழடி போன்ற அடுத்தடுத்த விஷயங்கள் கருத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உறையூருக்கு போய் ஒரு பயணம் மேற்கொண்டு வந்தீங்க. நீங்கள் உறையூர் பயணத்தை எதற்காக மேற்கொண்டீங்க? உறையூரினுடைய தனிப்பட்ட சிறப்புகள் என்னென்ன? நான் அடிப்படையில் உலகம் முழுக்க சுற்றி வருவேன், ஆனால் நான் பிறந்த ஊர் உறையூர். இப்போ ஒரிசா பாலுன்னு தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரிசா என்றது நான் வாழ்ந்த ஊர். திருச்சி உறையூரில் தான் நான் 63 பிறந்தேன். 65 தான் கேவி ராமன் ஐயா வந்து ஆய்வு பண்ணுறாங்க. 65-69 ஒரு மிகப்பெரிய ஆய்வு. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஆய்வுகள் நடைபெறலை. இப்போ எல்லோரும் நினச்சிருக்காங்க உறையூர்ன்றது திருச்சியில் ஒரு பகுதி, நல்ல வளர்ந்த பகுதி. இன்றைக்கும் உறையூரில் ஆட்கள் இல்லாத சில அடர்ந்த பகுதிகள் இருக்குது. இப்போ அண்மையில் சோழன் பாறை போயிட்டு வந்தோம், அங்கே கூட இருக்குது. அப்போ உறையூரை வந்து ஏன் வந்து யாரும் முன்னெடுக்கலை? எப்படி பறந்து விரிந்த பாரதத்தில் தமிழ் வான்தோ இமய முதல் தென்கூனி வரை இந்த ஒரு தமிழ் வந்து இன்றைக்கி எப்படி மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்து தமிழ்நாடாக சுருங்கியிருக்கோ அந்த மாதிரி உறையூர் என்ற ஒரு மிகப்பெரிய சோழகாலத்து பெருநகரம், உரந்தைன்னு சொல்லக்கூடிய, உறகுபுரம் சொல்லக்கூடிய, கோழியூர் சொல்லக்கூடிய உறையூருக்கான வரலாறு இன்னும் முழுமையாக தென்படல. அதனால தான் அந்த உறையூர் வரலாறு இப்போ கீழடி ஆய்வு பண்ணுறாங்க, இது ஆதிச்சனூர் ஆய்வு பண்ணுறாங்க, சிவகலை பண்ணுறாங்க, பொருந்தல் பண்ணுறப்ப நமக்கு உறையூரில் பிறந்தவன்றதால் அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. அது இல்லாமல் உறையூருடைய வரலாறு வந்து கிட்டத்தட்ட பிரேசிலில் கூட உறையின்ற ஊர் இருக்குது. அப்போ அது ஏன் உறையூர் செய்யக்கூடாதுனால இப்போ உறையூர் நாகரிகத்துக்காக தரவுகள் தேடிட்டு வரும். அதே மாதிரி உறையூரில் தமிழ்நாடு தொல்லியல்துறை, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எல்லாரையும் சொல்லி ஒரு ஆய்வு ஏன் மீண்டும் நடத்தக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு தொழிலாளர் ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்களா? அதுக்கான முடிவுகள் ஏற்கனவே அறிவிச்சு இல்லை. இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. 1950 நடந்த ஆய்வை நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு அப்கிரேடேஷன் தேவைப்படுது. இன்றைக்கி வளர்ச்சியில் நேற்று நடந்த விட இன்றைக்கி புதுசாக சில விஷயம் நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கி இவ்வளோ தொல்லியல் தரவுகள் இப்போ இன்றைக்கி ட்ரோன்லாம் இருக்குது. அந்த காலத்தில் 65லாம் எப்படி போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன் ஒரு மீட்ரோக்கு பண்ணக்கூடாதான் நம்ம கேட்குறோம். ஒரே ஆய்வு ஒரு 1950 பண்ணதால் நீலகண்ட சாஸ்திரியுடைய சோழாவை அதுதான் ஆத்தென்டிக் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் எவ்வளோ செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. வரலாறு மீட்டுருவாக்கம் பண்ணுறப்ப ஒவ்வொரு வருடமும் வரலாறு நம்ம புதுசாக ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உலக வரலாறு கொண்டது. அதுவும் சோழர்களுடைய மிகப்பெரிய கரிகாலன் வாழ்ந்த ஒரு தலைநகரம். அந்த தலைநகரத்தை எத்தனை வாட்டி ஆய்வு பண்ணாலும் நமக்கு தகுதி.
சமீபத்தில் ஒரு சில ஆய்வாளர்கள் அல்லது ஒரு சில எழுத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குமரிக்கண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தவறான கான்செப்ட்டு, அது ஒரு இல்லாத கான்செப்ட்டு, அதை வந்து மிகைப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சில தரவுகள் அனுப்பியிருந்தேன், இப்போ நேர்களும் இதை வந்து இந்த விஷயவில் பார்ப்பாங்க. வாட்டர் இல்லாமல் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மேப் இருக்குது. தண்ணீரே இல்லாத இந்திய துணைக்கண்டத்தில் இந்த மேப்பில் தமிழகமும் இலங்கையும் மட்டும் சேர்ந்திருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்குது, தவிர அதை தாண்டி எந்த நிலப்பரப்புமே இல்லை. ஸோ இவங்க சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு வந்து உறுதியிட்டு சொல்லக்கூடிய சான்றுகள் தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க, எப்படி மறுப்பீங்க நீங்கள்?